தரம் ஒன்றுதுலக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் எக்ஸாம்ஸ் எஃபிசியன் நடத்தப்பட்டு வருகின்றது. அவை தொடர்பான மேலதிக விவரங்களை பெறுவதற்கு 0776674928 என்ற எக்ஸாம்ஸ் எஃபிசியனுடைய ஃபோன் நம்பருக்கு, அதை வந்து வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட். நாங்கள் இந்த வீடியோவில் நூற்றாண்டு தசாப்தம் என்னென்று காண்றேன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் நூற்றாண்டு தசாப்தம் காண்றதுக்கு முதல்ல ஆண்டுகளை மூன்று வகைகளுக்கு கீழே பிரித்து பார்க்கலாம். உதாரணமாக பார்ப்போம், 2000 ஆண்டு, இங்கே கடைசியில் 2 வருது என்ன? 2000 ஆண்டு, 1900 ஆண்டு, 3000 ஆண்டு, இந்த ஆண்டுகள் எல்லாமே கடைசியில் 2 வரும். இப்போ இப்படி வர ஆண்டுகள் முதலாம் வகைக்குள்ளே வரப்போகுது. அதே மாதிரி கடைசியில் 1 வர ஆண்டுகள், 1960 ஆண்டு, 1970 ஆண்டு, 2010 ஆண்டு, 2020 ஆண்டு, 1860 ஆண்டு. இப்போ இந்த ஆண்டுகள் எல்லாத்துலேயும் கடைசியில் 0 வருது. இப்போ கடைசியில் 0 வர ஆண்டுகளை நாங்கள் ரெண்டாம் வகைக்குள்ளே கொண்டு வருவோம். மூன்றாவது வகைக்குள்ளே வர ஆண்டுகள் 0 வராத ஆண்டுகள், கடைசி 2 தானத்திலையுமே 0 வராத ஆண்டுகள், 1975, 1988, 2018. அப்போ இந்த ஆண்டுகள் எல்லாம் கடைசி 2 தானத்திலையுமே 0 இல்லை. இப்போ இப்படி வர ஆண்டுகளை நாங்கள் மூன்றாம் வகைக்குள்ளே எடுப்போம். சரி, இப்போ நாங்கள் 3 வகையாக ஆண்டுகளை பிரித்து பார்த்துருக்குறோம். அதில் முதலாவது வகை கடைசி 2 தானமும் 0 வரும், ரெண்டாவது வகையில் கடைசியாக 0 வரும், மூன்றாவது வகையில் கடைசி 2 தானத்திலையும் 0 வராது. இப்போ நாங்கள் இந்த முதலாவது வகை ஆண்டுகள் தரையைக்குள்ள என்னண்டு நூற்றாண்டு தசாப்தம் காண்றதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ நான் உதாரணமாக ஒரு ஆண்டு எழுதுகிறேன், 2000 ஆண்டு எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்திற்கு உரியது? இதுதான் கேள்வி. 2000 ஆண்டு எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்திற்குரியது? அப்போ இதுக்கு விடகான்றதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதா இந்த 2000 ஆண்டை இப்படி நடுவால் பிரிப்போம். 3, 2, பின்னுக்கு 2 தானம் இருக்கக்கூடிய மாதிரி நடுவால் பிரிப்போம். பிரிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? 10 கூட்ட போகிறோம். 10 எங்கே கூட்டுவோம்? இங்கே நாங்கள் கோடு பிரித்ததுக்கு பின்னுக்கு இந்த இடத்துல கொண்டு 10 கூட்டுவோம். இப்போ 2 பக்கமும் கூட்ட போகிறோம். 0, 1, 0 1, இது 20 அப்படியே கீழே வரும். இந்த 3 வந்த 20ன்றது நூற்றாண்டு, பின்னுக்கு வந்த 10 தசாப்தம். அப்போ 2000 ஆண்டு 20 நூற்றாண்டு 10 தசாப்தத்திற்கு உரியது. என்னமோ ஒரு உதாரணம் பார்ப்போம். நாங்கள் ஆயிரத்தி 900 ஆண்டு, இங்கே கடைசியில் 2 வந்திருக்குது. அப்போ இது முதலாம் வகைக்குரிய ஆண்டு. இப்போ என்ன செய்யணும் நூற்றாண்டு தசாப்தம் காண்றதுக்கு? நடுவால் பிரிக்க போகிறோம். 3, 2 தானமும் பின்னுக்கு 2 தானமும் வரக்கூடிய மாதிரி நடுவால் பிரிக்கிறோம். பிரித்தாச்சு என்ன செய்ய போகிறோம்? இனி 10 கூட்ட போகிறோம். 10 எங்கே கூட்டுவோம்? இந்த இடத்துல கூட்டுவோம். அப்போ கூட்டுவோம், 0, 1, 9, 1, இந்த 19 அப்படியே கீழே இறங்கும். இந்த கூட்டமெண்டா 10. அப்போ இது 19 நூற்றாண்டு 10 தசாப்தம், 1900 ஆண்டு 19 நூற்றாண்டு 10 தசாப்தம். சரி, இனி அடுத்த ரெண்டாவது வகைக்குரிய ஆண்டு பார்ப்போம். ரெண்டாம் வகைக்குரிய ஆண்டில்
கடைசியில் ஒரு பூஜ்ஜியம் வரும். 2010 இப்போ 2010 எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்றதை காணணும். இதுவும் அதே மாதிரிதான் நடுவால பிரிப்பம். இங்கேயும் 10 கூட்ட போகிறோம். ஆனால் முதல் கூட்டினமாயோ 10 கூட்டுவோம் இல்லை, கோட்டுக்கு முன்னுக்கு ஒன்றையும் இந்த கோட்டுக்கு இங்கால பூஜ்ஜியத்தையும் போட்டு கூட்ட போகிறோம். இப்போ ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று. இனி இந்த பூஜ்ஜியத்தை கீழே இறக்குறதோ இதை இறக்க தேவையில்லை. இந்த ஒன்றும் பூஜ்ஜியத்தையும் மட்டும் கூட்டினமெண்டா சரி, ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று. 20 ஒன்றை கூட்டினமெண்டா 21. அப்போ 2010 21 நூற்றாண்டு முதலாம் தசாப்தத்திற்கு உரியது. என்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். 1870 1870 எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்றதை காணணும். இப்போ நடுவாள பிரிப்பம், 10 கூட்ட போகிறோம். 10 எங்கே கூட்டுவோம்? இந்த கோட்டுக்கு முன்னுக்கு ஒன்றும் கோட்டுக்கு அடுத்ததாக பூஜ்ஜியமும். அப்போ கூட்டினமெண்டா 7 பூஜ்ஜியமும் 7, 18 ஒன்றும் 19. அப்போ 1870 19 நூற்றாண்டு 7 தசாப்தம். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த 3 வகைக்குரிய ஆண்டை பார்ப்போம். 3 வகைக்குரிய ஆண்டில் கடைசி 2 தானத்திலையும் பூஜ்ஜியம் வராது. என 1784 இப்போ 1784 எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்றதை காணணும். இப்போ இதுக்கும் நடுவாள பிரிப்பம். நடுவாள பிரிச்சுட்டு இங்கே என்ன செய்யணும்? கோட்டுக்கு முன்னுக்கு ஒன்றையும் கோட்டுக்கு பின்னுக்கு ஒன்றையும் கூட்டணும். அப்போ கூட்டினமெண்டா 8 × 9 = 17 × 1 = 18. அப்போ 1784 18 நூற்றாண்டு 9 தசாப்தம். என்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். இதுக்கு 1979 அப்போ இது எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்றதை காணணும். இப்போ இதுக்கு என்ன செய்வோம்? நடுவால போட்ட போடுவோம். கோட்டுக்கு முன்னுக்கு ஒன்றையும் கோட்டுக்கு பின்னுக்கு ஒன்றையும் கூட்டுவோம். கூட்டினமெண்டா 7 × 8 19 × 1 = 20. அப்போ 1979 20 நூற்றாண்டு 8 தசாப்தத்திற்கு உரியது. சரி, இப்போ நான் உங்களுக்கு சில ஆண்டுகள் தரப்போகிறேன். நீங்கள் அந்த ஆண்டுகள் எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்றதை கமெண்டில் போடணும். முதலாவது 2010 இரண்டாவது 1996 மூன்றாவது 1840 நான்காவது 1800 ஐந்தாவது 1628 இப்போ இந்த 5 ஆண்டுகளும் எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தத்துக்குரியதுன்றதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சரி, இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் படித்தது உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.